अभी नहीं आप डेवलप बन रहा हो आप வந்து லாஸ்ட் செட் பண்ணி அந்த கோடிங் போடுறீங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த சன் மேட்ரிக் அந்த ப்ராஜெக்ட் சொன்னேன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ணும்போது எனக்கு ஏதோ ஒரு ஆப் வந்து அந்த அவுட்புட் வந்து நமக்கு ஃபோன்ல ஈஸி அக்சஸபிளா வேணும் அதுக்காக நான் என்ன பண்ணேன் YouTubeல வந்து இந்த மாதிரி என்னென்ன பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு பார்த்தேன் அதுக்கு அப்புறம் தான் MIT App Inventor ஒரு ஓபன் சோர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு ஆமா ஏன்னா இப்போ வந்து என்னோட யூஸ் வந்து இப்போ ரொம்ப சிம்பிள் தான் இப்போ வந்து நான் என்னன்னா ஜஸ்ட் இது Google Firebase ல இருந்து டேட்டாவை ஃபெட்ச் பண்ணி அதை என் ஃபோன்ல இது பண்றது ஆனா அது வந்து ரொம்ப சிம்பிளான பிளாக் செட் பண்ணிட்டேன் இதே வந்து நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பண்றோம் நிறைய ப்ராசஸர்லாம் யூஸ் பண்றோம்னா அப்போ வந்து நம்ம நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்கு அதை யூஸ் பண்ணலாம் மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து எப்படி டேட்டா வந்து கிளவுட் சென்ட் பண்ண அது வந்து இப்போ வந்து நான் யூஸ் பண்ணது வந்து ESP8266 அந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ல வந்து என்னன்னா வைஃபை கேப்பபிலிட்டி இருக்கு அதை வச்சு என்ன பண்ணலாம் நம்ம டைரக்டா இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன்னா Google Firebase ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம் அதுல என்ன ஆகும்னா நம்மளோட டெக்ஸ்ட் டேட்டா எதுனாலுமே அந்த Google Firebaseல இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்லோட் பண்ணிட்டு அந்த டேட்டா நம்ம ரிசீவும் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணிட்டேன் என்னோட ESP8266ல வந்து என்னோட ரவுட்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன் ரவுட்டரோட கனெக்ட் பண்ணோடனே எனக்கு வந்து அது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆயிடுச்சு அது நான் என்ன பண்ணேன் என்னோட Google Firebaseோட அந்த ஐடி ஒன்று கொடுப்பாங்க அந்த ஐடியோட கனெக்ட் பண்ணிட்டு அதுல வர அந்த சோலார் பேனல்ல இருந்து வர வேல்யூவை நான் அப்படியே Firebaseல சென்ட் பண்ணிட்டு MIT App Inventorல அது ரிசீவ் பண்றதுக்கு ஒரு பிளாக்ஸ் மாதிரி பில்ட் பண்ணிட்டு அந்த இது வழியா அந்த ஆப்ல வந்து ரிசீவ் பண்ணிட்டேன் அப்போ வந்து என்ன ஆகும்னா அப்படியே அந்த செகண்ட்ல வந்து அது அப்லோட் ஆகும் ஃபோன்ல ரிசீவும் பண்ணிக்கலாம் ஆனா ஆடியோல நம்மளால பண்ண முடியாது LinkedIn ப்ரொஃபைல் நீங்க வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம் LinkedInல வந்து என்னோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆர்டிகலா போஸ்ட் பண்ணிருக்கேன் பிளஸ் வந்து என்னோட எவ்ரி ப்ராஜெக்ட்டோட அப்டேட் எல்லாமே நான் LinkedInல போஸ்ட் பண்ணுவேன் he is very very active on LinkedIn He is very active on LinkedIn. You know, even if I post something, I will get his reaction, response, or something, saying that you know, we at this age where the professional network requirement is more for us because you are getting graduated in 1 or 2 years. You are, I think, your third year, final year. So you need to have that kind of connection, professional network, social media, and all. But you know, people like him are utilizing it very effectively. You know, there is a huge need that we understand how to operate that, how to use that, and how to utilize that. Right? What the YouTube channels are about? What the channels are about? Projects. First only, for example, I do a project. I do a project. For example. Example, channel. So like. ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சன் மீட்டர் சன் மீட்டர் இப்போ வந்து சன் மீட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் என்னன்னா அதுல என்னென்னலாம் நான் இப்போ லேர்ன் பண்ணணும் இப்போ வந்து நான் சன் மீட்டர் பிளாங்கா எதுவுமே தெரியாம ஜஸ்ட் எனக்கு வேல்யூ வரணும்னா நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் ஒரு வோல்டேஜை எப்படி நான் மைக்ரோ கண்ட்ரோலர் வச்சு ரீட் பண்ணுவேன் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் நான் யூடியூப்ல அப்படியே சர்ச் பண்ணுவேன் சர்ச் பண்ணிட்டு லைக் கிரேட் ஸ்காட் அந்த மாதிரி ஒரு சில பெஸ்ட் சேனல்லாம் இருக்காங்க அந்த மாதிரி சேனல் நான் ரெஃபர் பண்ணி பார்ப்பேன் அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஐடியா வரும் எப்படி அந்த இதெல்லாம் எடுக்கிறதுன்னு நெக்ஸ்ட் ஒய்ஃபையோ இது இன்டர்நெட்டோட எப்படி அந்த மைக்ரோ கண்ட்ரோலரை கனெக்ட் பண்றது அப்படின்னு திருப்பி யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்ப்பேன் ஆனா ஒரு சில டைம்ல யூடியூப்ல வந்து ஃபேக் ட்யூட்டோரியல் கூட இருக்கலாம் அது வந்து நம்ம ஒரு உடனே நம்ம ட்ரை பண்ணி நான் இது பண்ணுவேன் யூடியூப்ல இன்ஸ்பிரேஷன்ஸ் யாரு இன்ஸ்பிரேஷன்னா லைக் என்ன மாதிரி நான் கேட்குறேன் இப்போ இந்த மாதிரி நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்றேன் இது மாதிரி நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்றாங்க யூடியூப்ல இந்த மாதிரி நிறையா இப்போ JS அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஹேக்ஸ்மேன் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு யார் வந்து இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நான் வந்து நிறைய பேர் ப்ராஜெக்ட் பண்றோம் அப்படின்னு ஏதாவது இன்ஸ்பிரேஷன் எனக்கு அப்துல் கலாம் மாதிரி வரணும் அவங்க மாதிரி நிறைய ஆக்சிமீட்டர் வந்து நீங்க 3 டைம்ஸ் வந்து அந்த சென்சார் வந்து பர்ன் ஆயிடுச்சுன்னு நீங்க சொன்னீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து பர்ன் ஆகும்போது நீங்க அப்படியே அந்த ப்ராஜெக்ட் எடிட் பண்ணோம் எடிட் பண்ணலாமா இல்லை கிவ் பண்ணாம நீங்க எப்படி ரெண்டாவது மூணாவது நீங்க ட்ரை பண்ணீங்களா அது எப்படி உங்களால் பண்ண முடியும் சில பேர்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1 நாள் எடுத்து விடுவாங்க சில பேர் செகண்ட் டைம் எடுத்து ட்ரை பண்ணுவாங்க 3 டைம்ஸ் பண்ண ஃபர்ஸ்ட் வந்து நான் அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லாம் பில்ட் பண்ணும்போது ஒரு டீமாக பண்ணிட்டு இருந்தேன். டீம் பண்ணால் எனக்குன்னு ஒரு அண்ணா லைக் வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸில் வந்து இந்த இன்டர்ன்ஷிப் அவங்க 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 வரவங்ககிட்ட இருந்து நான் அந்த அவங்ககிட்ட டீமாக பில்ட் பண்ணிட்டு இருந்தேன். அவங்ககிட்ட பில்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்ககிட்டலாம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் நிறைய ஃபெயிலியர் வரும். அப்போ நானும் அப்படியே அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, நானும் சும்மா ட்ரை பண்ணேன், சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே மாதிரி தான் இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர்லையும் சென்சர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைம்லாம் போனோடனே திரும்பி ட்ரை பண்ணலாம், ஏன்னா இது எப்படியோ ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும், ப்ராக்டிக்கலாக இது ஒர்க் ஆகும், அதனால நான் திரும்பி ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணால் ஒர்க் ஆகுது.